ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே டேஸ்ட்டான வாழைக்காய் கிரேவி எப்படி செய்யுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க. நான் நீட்டானதுக்கப்புறமா 3 டீஸ்பூன் அளவுக்கு நான் ஆயில் சேர்த்துக்கிறேன். ஆயில் ஹீட்டானதும் அரை டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். இது கூடவே 2 பட்டை, 2 கிராம்பு சேர்த்துக்கலாம். 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேங்க. கொஞ்சமாக கருவேப்பிலையை சேர்த்துட்டு வெங்காயத்தை பொன்னிறமாக ஆகிற வரையும் வதக்கிக்கலாம். வதங்கத்துக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு அதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கினதுக்கப்புறமா 2 தக்காளியை நான் மிக்சி ஜாரில் அரைச்சி வச்சுருக்கேங்க. தக்காளியோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா ஒரு 5 நிமிஷத்துக்கு வதக்கிக்கலாம். வெங்காயமும் தக்காளியும் நல்லா வதங்கினதும் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு மசாலா சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் தனியாத்தூள், 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நான் 1 வாழைக்காவை எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். வாழைக்காவை மசாலாவோட சேர்த்துட்டு 1-2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கலாம். வாழைக்காய் நல்லா வதங்கினதுக்கப்புறமா 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு மூடி போட்டு மூடி மீடியமான ஃப்ளேமில் 1-5 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். 5 நிமிஷம் நல்லா கொதிச்சதுக்கப்புறமா 1/2 டீஸ்பூன் சிக்கன் மசாலா சேர்த்துக்கிறேங்க. 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துட்டு மீடியமான ஃப்ளேமில் வச்சுட்டு 1-10 நிமிஷத்துக்கு நல்லா வந்து கொதிக்க விட்டுக்கலாம். 5 நிமிஷத்துக்கு 1 தடவை வந்து நல்லா கிளறி விட்டுக்கலாங்க. மூடி போடாமல் தான் கொதிக்க விடணும். ரொம்பவே சுவையான நம்மளுடைய வாழைக்காய் கிரேவி ரெடி ஆகிடுச்சிங்க. மல்லி இலையை சேர்த்துட்டு நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். சப்பாத்தி சாதத்தோடு சாப்பிட சொல்ல ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்கு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.